ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைய வீடியோவில் இந்த கோடை காலத்தில் நம்ம வீட்டு ரோஜா செடிகளை எப்படியெல்லாம் பாதுகாக்கலான்றதுக்கான ஒரு சில குறிப்புகளை பார்க்கலாங்க. கோடை காலம் வந்தாலே ரோஜா வளர்ப்பவர்களுக்கு ஒரு சின்ன பயம் வந்துடும். எப்படியாவது இந்த செடிகளை நம்ம இந்த கோடை காலத்திலிருந்து காப்பாற்றிடணும், இந்த வெயிலிருந்து காப்பாற்றி அடுத்த சீசனுக்கு நாம் எப்படியாவது கொண்டு போயிடணும் அப்படின்ற எண்ணம் கண்டிப்பாக எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். நாம் சரியான கேர் கொடுத்தோன்னா கண்டிப்பாக நாம் இந்த சம்மரை தாண்டி செடிகளை கொண்டு போயிடலாம். என்னென்ன செய்யக்கூடாதுன்னு முதல்ல பார்ப்போம். அதாவது, கெமிக்கல் உரங்களை நாம் இந்த காலத்தில் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாதுங்க. அதிகமான இயற்கை உரமாக இருந்தால் கூட அதிக அளவில் கொடுக்கக்கூடாது, குறைவான அளவில் கொடுக்கணும். மண்புழு உரம் கொடுக்கறதுனா ஒரு கைப்பிடி கொடுங்க, அதை விட அதிகமாக கொடுக்க வேண்டாம். அதுபோலவே சாண எருவாக இருந்தாலும் ஒரு கைப்பிடிக்கு குறைவாகவே கொடுக்கலாம். ஏற்கனவே மழைக்காலத்தில் நாம் 2 கைப்பிடி கூட கொடுத்துருப்போம் ஒரு 10 இன்ச் பாட்டுக்கு. ஆனால் இப்போ நாம் அந்த அளவில் கொடுக்கக்கூடாது, குறைவான அளவில் தான் கொடுக்கணும். நம்ம வீட்டு கம்போஸ்டாக இருந்தாலும் கூட ஒரு கைப்பிடி கொடுத்தால் போதும். இப்படி இயற்கை உரங்களை மட்டுமே நாம் இந்த காலத்தில் பயன்படுத்துவோம். 2வதா, மூடாக்கு கொடுக்கணுங்க. உங்கள் வீட்டு ரோஜா செடிகளின் மேல் மண்பரப்பானது சூடாகாமல் இருக்கிறதுக்காக ரோஜா செடியின் தொட்டிகள் மேல் பகுதியில் இலை மூடாக்கு, கரும்பு சக்கை மூடாக்கு, அதாவது காய்ந்த கரும்பு சக்கை மூடாக்காக இருக்கணும். அதற்கடுத்ததாக இலை தழைகள், கோகோபேட், இவற்றில் எவையாவது ஒன்றை நீங்கள் மூடாக்காக பயன்படுத்தலாம். பெரும்பாலும் இலை தழை உரங்கள் காய்ந்ததாக இருந்தால் அது நல்லது. காய்ந்த இலையாக இருந்தாலும் நாம் மூடாக்காக போட்டு விட்டுறலாம். மரத்தூளை கூட மூடாக்காக கொடுக்குறாங்க, ஆனால் நான் இதுவரைக்கும் கொடுத்ததில்லைங்க. புதிய செடிகள் நட்டு அதற்கான அப்டேட் நான் 2 கொடுத்துட்டேன். புதிதாக செடிகள் வாங்கவும் அதை எப்படியெல்லாம் பாட்டிங் பண்ணணுன்றதும் அதற்கான முதல் உரம் என்னன்றதையும் கொடுத்தேன். அதன் மூலமாக 2 அப்டேட் கொடுத்துட்டேன். அந்த செடிகள் எப்படி வளர்ந்து மொட்டுக்கள் வச்சுருக்கு பாருங்கள். இந்த புதிய தொட்டிகளில் தான் நாம் புதிய செடிகளை வச்சோம், அதில் நல்லாவே வளர்ந்து வந்துருச்சுங்க. இந்த கோடை காலத்துலேயும் புதிய செடிகளில் நல்ல ஒரு க்ரோத் வந்திருக்கு. இந்த செடியை நான் முதலாக நட்ட வீடியோவும் அதற்கடுத்ததாக முதல் உரமாக கொடுத்த வீடியோவும் 2 டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். குறைந்தது 20 நாட்கள்லேயே இந்த அளவிற்கு ஒரு வளர்ச்சியை நான் எதிர்பார்க்கலை, ஆனாலும் நல்லாவே ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்குதுங்க. இந்த வெயில் நாள்லேயே இந்த அளவிற்கு ஒரு வளர்ச்சி இருக்கும் பொழுது, கோடை வெயில் இல்லாத காலங்களில் நாம் ரோஜா செடிகளை நட்டோம்னா இன்னும் அதிகமான ஒரு வளர்ச்சி இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். அடுத்தடுத்து நீங்கள் ரோஜா செடிகள் வாங்கும் பொழுது இந்த முறையில் நீங்கள் பாட்டிங் பண்ணலாம். இப்போ வெயில் அதிகமாக இருக்குது, உங்கள் ஊரில் வெயில் குறைவாக இருந்தால் நீங்கள் ரோஜா செடி வாங்கி இந்த முறையில் முயற்சி செய்யலாம். இந்த கோடை காலத்தில் உங்கள் வீட்டு செடிகளுக்கு நேரடி வெயில் இல்லாமல் சுவற்றின் பக்கத்துலேயோ அல்லது ஷேட்நட் கொடுத்தோ உங்கள் ரோஜா செடியை நீங்கள் வளர்த்தீங்கன்னா அதிக பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கலாம். அடுத்து, இந்த கோடை காலத்தில் நான் ஏற்கனவே சென்ற வீடியோக்களில் சொன்ன மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ஷவரிங் பண்ணிடணுங்க. ரோஜா செடியை காலையில் அல்லது மாலையில் நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரியாக நல்லா ஃபுல்லாக தண்ணீரால் குளிப்பாட்டி விட்டுடுங்க. நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். இந்த ரோஜா செடிகளை இயற்கையிலே நாம் குளிர்ச்சிப்படுத்தும் பொழுது, தண்ணீரால் ஷவர் பண்ணி குளிர்ச்சிப்படுத்தும் பொழுது அதற்குரிய ஒரு குளிர்ச்சியினால் நல்ல வளர்ச்சி இருக்கும். அதே சமயம் இந்த வெயில் கால பாதிப்பு எதுவும் இல்லாமல் இருக்கும். நீங்கள் செடிக்கு கொடுக்கக்கூடிய தண்ணீரானது
சூடாக இல்லாமல் காலையிலேயே 8 மணிக்குள்ளாக மண்ணுக்கு தண்ணீர் கொடுத்துருங்க. தினமும் கண்டிப்பாக தண்ணீர் கொடுத்துடணுங்க. மழைக்காலங்களில் நாம் அதிக தண்ணீர் கொடுக்க மாட்டோம். ஆனால் இந்த வெயில் காலத்தில் மண்ணில் உள்ள ஈரத்தன்மையை பாதுகாக்கணும். அப்போ தான் நமக்கு செடியில் எந்தவித கோடைக்கால பாதிப்பு இல்லாமல் நம்ம கொண்டு வந்துட முடியும். நல்லா இப்படி ஷவர் பண்ணி விடும் பொழுது ஒரு குளிர் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ரோஜாக்கள் மாதிரி நம்ம வீட்டு ரோஜாவும் குளிர்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும். பொதுவாக மழை பெய்யும் பொழுது நம்ம வீட்டு ரோஜாக்களை பார்த்துருப்போம். மறுநாளே திடீர்னு சில துளிர்களும் ஒரு அழகான ஒரு பசுமையும் நாம் பார்க்க முடியும். அதே ஒரு சூழ்நிலையை நாம் கொண்டு வந்து இப்படி ஷவர் பண்ணி விடலாம். இதுவரைக்கும் கோடைக்கால பராமரிப்பாக நாம் பார்த்த குறிப்புகள்: மண்ணுக்கு தினம் தினம் தண்ணீர் கொடுத்துடணும், செடிக்கு மேலே தினமும் ஷவர் பண்ணிடணும், கெமிக்கல் உரங்களை பயன்படுத்தக்கூடாது, நாம் கொடுக்குற ஆர்கானிக் உரங்களாக இருந்தாலும் குறைவான அளவில் கொடுக்கணும், அதற்கடுத்து தொட்டியின் மேற்பரப்பில் மூடாக்கு போடணும். இந்த முறையில் நம்ம வீட்டு ரோஜா செடிகளை இந்த கோடை காலத்தில் எப்படியாவது பராமரித்து காப்பாற்றிடணுங்க. ஒரு வருடமாக நாம் இதை வளர்த்து இந்த வெயில் நாளில் பார்க்காம விட்டுட்டோன்னா நாம் அடுத்த சீசனில் புதிதாக செடி வாங்க வேண்டியிருக்கோம். அப்படி இல்லாமல் நமக்கு கிடைத்த கலரில் தேடி தேடி வாங்கிய இந்த ரோஜா செடிகளை எப்படியாவது இந்த சீசனில் காப்பாற்றி கொண்டு போகலாம். அடுத்தடுத்து நாம் வாங்கக்கூடிய செடிகள் வித்தியாசமானதாகவும் நம்ம வீட்டில் இல்லாத செடிகளாகவும் வாங்கிக்கலாம். இந்த வெயில் நாளில் பூச்சி தாக்குதல் ஈஸியாக வந்துடுங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக 10 நாட்களுக்கு ஒரு முறை பூச்சி விரட்டியும் அதற்கடுத்து ஃபங்கிசைடும் தெளிச்சிருங்க. அப்போ நம்ம பயம் இல்லாமல் இருக்கலாம். இந்த முறைகளை நாம் தொடர்ந்து கையாண்டோன்னா இந்த 3-4 மாதங்களில் நம்ம செடிகளை ஃப்ரெஷ்ஷாக இருந்து நமக்கு தேவையான பூக்களை எடுக்கலாம். இந்த கோடைக்காலத்தில் அதிக பூக்களை நாம் எதிர்பார்க்க வேணாம். இலைகள் பசுமையாக இருக்கணும், செடி செழிப்பாக இருக்கணும், இது மட்டுமே நமக்கு போதுமானது. மேலும் கோடைக்கால பராமரிப்பாக பல வீடியோக்கள் வர இருக்குங்க. புதிய செடிகளுக்கான அப்டேட்டும் வர இருக்குது. தொடர்ந்து என்னோடய சேனலை பார்த்துக்கிட்டு வாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பசுமையை போற்றுவோம், இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். அனைவருக்கும் நன்றி.